பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். அணுக முடியாத ஒளியில் வாசம் செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் நிறைந்து வாழ்பவரே, உம்மையை ஆராதிப்பே, உம்மையை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. உயிருள்ளவரை தேவனை உயர்த்தி பாடிடுவே, யேசுவை கீர்த்தனம் பண்ணிடுவே. உயிருள்ளவரையில் தேவனை உயர்த்தி பாடிடுவே, உள்ளளவும் என் யேசுவை கீர்த்தனம் பண்ணிடுவே. மனிதன் மேல் நம்பிக்கையை வைக்க மாட்டேன், கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்ந்திடுவே. மனிதன் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டே, கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்ந்திடுவே. அணுக முடியாத ஒளியில் வாசம் செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் நிறைந்து வாழ்பவரே, மகிமைக்கு நன்றி.
கிருபைக்கு நன்றி, பிரசன்னத்துக்கு நன்றி. ஜீவனி தந்ததும் அல்லாம தயவு வைத்து பராமரித்து பாதுகாத்து இந்த நேரலிலே இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடக்கட்டும், வேதனை மாறட்டும். பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஒரு தெய்வம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாய 51:3 நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்து அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடையச் செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். உலகத்திலே எவ்வளவோ அழகான கார்டன் தோட்டங்கள் இருக்கிறது, தொங்கு தோட்டம் அப்படின்னு இருக்கிறது. நீங்கள் டெல்லவி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தோட்டம் இருக்குது இஸ்ரேலில், அது ரொம்ப கிட்டத்தட்ட மேலே மலையிலேருந்து கீழே வரையும் தெரியும். அது அவ்வளோ பார்க்க இருக்கும். மனிதன் அமைத்த தோட்டங்களே இப்படி இருக்குன்னா கர்த்தர் உண்டு பண்ண ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கும்? அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் ஸ்திரப்படுத்தி வனாந்தரமான இடங்களை எல்லாம் தோட்டத்தை போல, எந்த தோட்டம்? கர்த்தருடைய தோட்டம் அப்படின்னு சொல்கிறார். இஸ்ரவேல் தேசம் பார்த்தீங்கன்னா பல வருஷம் யுத்தம் நடந்த ஒரு நாடு, எத்தனையோ ஆயிரங்க ஆண்டுகள் அங்கே யுத்தம், அணுகுண்டுகள் வீசப்பட்டது. அதனுடைய மண் தன்மைகள் எல்லாம் எந்த ஒரு செடி முள் புதர் கூட வராது, அப்படி அந்த மண்ணை ஒரு கெமிக்கல் நிறைந்த அந்த மண் உள்ள அந்த தேசத்தில். இன்றைக்கி 1948 பிறகு அந்த தேசத்தை கைப்பற்றின இஸ்ரவேலர் என்ன செய்தாங்கன்னா, அங்கே போர்டு வைத்திருக்கிறார்கள், இந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றியிருக்கிறோம். வசனம் அதானே சொல்லுது, பாலையான ஸ்தலங்களை, பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுகிறோம். இன்றைக்கி நம்ம மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பாலைவனமாக இருக்குது, வனாந்தரமாக இருக்குது, வேலையே இல்லை, வருமானமே இல்லை, தொழிலே இல்லை, சந்தோஷமே இல்லை, பலன் இல்லைங்க, குடும்பத்தில் சவிக்கியம் கிடையாது, ஊழியம் இல்லை, பல பிரச்சனைகளில் இன்றைக்கி பாடுகள் நிறைந்த உலகத்தில் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் அதில் பாலடைந்த வனாந்தரமான இடங்களை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவாராம். ஏதேன் தோட்டத்தை போல மாற்றி ஆசிர்வதித்து அற்புதம் செய்வாராம். அதனால தான் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாய 58:11 சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும்போது என்ன செய்வான், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளின் இடம் உள்ளதாக்கி வற்றாத நீரோற்றாகவும் வளமிக்க தோட்டமாக, செழுமையான தோட்டமாக மாற்றப் போகிறார். உங்கள் இருதயத்தை, உங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டுக்காரனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, எந்த வருமானமும் இல்லை, என் பிள்ளைங்களால் ஒரு உதவி இல்லை, நீங்கள் நினைக்கலாம் சொல்லலாம். அப்படி இருக்கிற அந்த வனாந்தரமான தோட்டத்தை வளமிக்க தோட்டத்தை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஆக்க போகிறார். யார் நீர்ப்பாய்ச்சுவா? சிலுவையில் இயேசு தொங்கும்போது ரோம சேவகன் ஒருவன் ஈட்டியால் குத்தினானான், உடனே இரத்தமும் நீரும் வந்துச்சான். இந்த இரத்தம் ஒரு மனுஷனுடைய இரத்தத்தோடு கலக்கும்போது பாவம் மன்னிப்பு பெறுகிறார். இந்த நீர் தூய பரிசுத்தாவியானவரை குறிக்கிறது. இந்த இரத்தமும் நீரும் எந்த மனுஷனுடைய ஆத்துமா என்ற தோட்டத்தில் இருதயத்தில் படுகிறதோ அவன்
வளமிக்க தோட்டத்தை போல மாறிடுவானா, பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றிடுவார். இதை தாங்க வேதத்தில் பல இடத்துல அவர் சொல்கிறாரு. எரேமியா 31:12 வாசிக்கும் போது, உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்குனார். இன்றைக்கி வெறுமையாக இருக்கிறீங்களா? வளர்ச்சியே இல்லைங்க, ஒரு நிறைவே இல்லை, சமாதானம் இல்லை, பலன் இல்லை அப்படின்னு சோர்ந்து போய் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த தோட்டத்தில் உலாவவும் அவருடைய சத்தத்தை கேட்கவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவராகிய தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்றைக்கு ஆசீர்வதித்து நடத்த போகிறார், ஆசீர்வதித்து நடத்த போகிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் அவரை தேட வேண்டிய விதத்தில் தேடாமல், ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்காமல், அந்த வறண்ட நிலமாக இருந்த அந்த காரியத்தை எல்லாம் இந்த நாட்களில் அப்புறப்படுத்தி ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு முட்பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலமாக அல்ல, தரிசு நிலமாக அல்ல, மிகுந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல அவருடைய கிருபையை இறக்கத்தை பெறவும் ஆண்டவராகிய தேவன் என்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பாலடைந்த ஸ்தலமாக இருக்கிறேன், வறண்ட நிலமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேர் மேலும் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்த ஆவியை அனுப்பி இந்த பாலடைந்த ஸ்தலங்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தரின் தோட்டம் போல, வற்றாத நீரூற்றை போல, வளமிக்க தோட்டமாக, நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கிற செழுமையான ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லா வெறுமையும் வேதனையும் மாற்றி இந்த வருஷத்திலே ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்று பயன்படுகிற ஒரு நிலமாய் மாற்றும். இந்த பாழடைந்த ஸ்தலங்கள் எல்லாம் சோலைவனமாக மாறட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக இந்த குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் வேலையில், தொழிலில், கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் இந்த நாளில் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த நீங்கள் மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், ஆமீன்.